டிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ஒரு மனநோய் தீர்க்கும் மருத்துவர் அவருடைய கிளினிக், அங்கே நிறைய பேஷண்ட்ஸை வெளியில் உட்காந்துருக்காங்க. அதாவது ஒரு சைக்கியாட்ரிக்ஸ் டாக்டர் சொல்லுவோம், அதில் ஒரு நோயாளி வந்து ரொம்ப நேரமாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாப்புல, சரியாக அமர்வதில்லை, அப்படி அப்படி ஓடிக்கிட்டு உட்காராமல் ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நர்ஸ் உள்ளே வராங்க டாக்டர்கிட்ட வந்துட்டு, டாக்டர் அந்த நோயாளி ரொம்பவும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார், அவரை கூட நம்ம உடனே அனுப்பிச்சு விட்டுமா அவங்கக்கிட்ட அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவர் டாக்டர் வந்து இல்லை இல்லை, நான் கூப்பிடும்போது அவர் அனுப்பிச்சா போகிறேன். கொஞ்சம் நிமிடங்கள் கழிந்தது, அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அந்த நர்ஸை கூப்பிட்டு அந்த நோயாளி உள்ளே அனுப்புமா, அந்த நோயாளி உள்ளே வர்றார். உள்ளே வந்தவுடனே டாக்டர் பார்த்தவொடனே அவர் கேட்டார், டாக்டர் நீங்கள் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அரை மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இப்போ மற்றவங்களாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, இப்போ நாங்களாம் எப்போ தான் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அப்படின்ட்டு அவர் பாட்டு பேசிக்கிட்டே போகிறார். இவர் அதையெல்லாம் கட்டிகிட்டே இருக்கார். அப்புறம் என்ன பண்ண, சரி உட்காருங்க, என்ன உங்களுக்கு, இல்லை எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது லைஃப்பில், ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட உட்காந்தாக்கா சரியாக சாப்பிட முடியல, அங்கேயாவது சரி காலாறு நடந்து போகலாம்னா நடந்து போனாலும் உடனே ஒரு ஒரு ஸ்கூட்டரோ கார்லேயோ போனோம் தான் தோடுதே தவிர காலாறு நடக்கிறது கூட எனக்கு புத்தி போகலை அப்படின்ட்டு அவர் விடாமல் பேசிக்கிட்டே போகிறார். டாக்டர் அமைதியாக கட்டிக்கிட்டே இருந்தார். அதோடனே நோயில் கேட்குறாரு அந்த பேஷண்ட், என்ன டாக்டர் நான் சொல்லிட்டே போகிறேன், நீங்கள் பேசாமல் அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. சரி இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன கதை சொல்கிற கேட்குறீங்களா அப்படின்னு, கதையாக கதை கேட்க நேரமாக இது, நானே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் டென்ஷனில் இருக்கேன், நீங்கள் போய் கதை கேட்க சொல்கிறீங்களே, இல்லை நான் சொல்கிறத கேளுங்க கொஞ்சம் அப்படின்னு. சரி சொல்லுங்கள் அப்பா சொல்கிறார். இந்த கதை என்னென்னா ஒரு புத்த பிட்சியோட ஆர்வமான கதை. எப்படின்னா ஒரு பணக்காரன், அவன் எப்போவுமே வந்து பணத்தை தேடி ஓடிட்டுருப்பான், எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம், ஒரு ரூபா இருந்தால் அது எப்படி 10 ரூபா ஆக்குறது, 10 ரூபா இருந்தால் அது எப்படி 100 ரூபா ஆக்குறது, இதே தான் அவனுடைய எண்ணங்கள்லாம் ஓடிட்டுருது. ஒரு நாள் வந்து அவருடைய பக்கத்து ஒரு நண்பன் ஒருத்தன் வந்தான். அந்த நண்பன் வந்துட்டு இவங்கிட்ட சொன்னான், என்னப்பா நம்முடைய நெருக்கமான நண்பன் ஒருத்தர் இருக்கானே அவனுக்கு தான் 45 வயசு கூட ஆகலை, எவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்பான், எப்பவும் பணத்தையே நம்பி நிறைய பணம் சேர்த்துக்கிட்டு இருந்தான், என்னாச்சு அவனுக்கு, திடீர்னு நெஞ்சு வலி வந்து இறந்து போயிட்டான்ப்பா நேற்று அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டான். அதிலிருந்து இவனுக்கு ஒரே டென்ஷன், அப்போ நம்ம கூட நிறைய பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கோமே, பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோமே, இப்போ நம்ம கூட நாளைக்கு இறந்து போயிடுவோமா, இறந்து போயிட்டால் இவ்வளோ பணத்தை என்ன செய்கிறது அப்படின்ட்டு அப்போ துடித்து துடிக்க ஆரம்பித்தான். அப்படி அவனுக்கு அந்த துடிப்பு ஜாஸ்தி ஆகிட்டு அவன் ஒரு நாள் படுத்து படிக்க ஆகிட்டான். எவ்வளவோ மருந்துக்காக கொடுத்தாங்க, ஒன்றும் குணமாகலை அவனுக்கு. அப்போ வந்து ஒரு அவரோட நெருக்கிய நண்பர் உறவினர் சொல்லலாம், அவர் வந்து ஒரு புத்த பிட்சுவை பார்க்குறாரு ஒரு ஆசிரமத்தில். அப்போ சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய நெருங்கிய உறவினர் ரொம்ப டென்ஷனாக இருந்து இன்றைக்கி வந்து படுத்து படிக்க ஆகிட்டான், எவ்வளவோ மருந்துகளை கொடுத்தாச்சு ஆனால் குணமாகவே இல்லை, நாளுக்கு நாள் அவனோட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது, அவன் இறந்து போயிடுவானான்னு எங்களுக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த புத்த பிட்சை சொல்கிறார், சரி நான் வந்து பார்க்குறேன் நேரம் வர. இவர் அழைச்சிட்டு வர்றாரு அந்த நோயாளியை பார்க்குறாரு, பார்த்துட்டு சொல்கிற என்ன, இல்லை இல்லை எனக்கு வந்து இது மாதிரி என்னோடய நெருங்க நண்பன் இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு அதை பற்றி ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறார், ஒன்றும் இல்லை நான் உனக்கு ஒரே ஒரு மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை இன்னைக்கு முழுவதும் நீ சொல்லிகிட்டே இரு, வேறு எதையும் நினைக்காத, அதை மட்டும் நீ சொல்லிகிட்டே இரு, உனக்கு மருந்து வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எப்போ போல் நீ உணவு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதுவாரமாக அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகிறாரு, நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு. மறுநாள் காலையில் புத்த பிடிச்சு வர்றாரு, வந்து பார்க்கும்போது அந்த நோயாளி ஓரளவுக்கு குணமாயிட்டார், இப்போ வந்து அந்தளவுக்கு அவர் வந்து படுத்து படிக்க இல்லை. சரி நாளைக்கு வந்து பார்க்குறேன்ட்டு அடுத்த நாள் வர்றாரு, இப்படி ஒரு 3 நாள் முடியும், இப்போ வந்து அந்த நோயாளி பூரணமாக குணமாடிக்கிட்டார். அப்போ அந்த புத்த பிடிச்சு சொல்கிறாரு எல்லாருக்கிட்டையும், சரிங்க இப்போ இனிமேல் அவர் வந்து நார்மல் ஆகிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஏன்னா ஒரு மருந்து கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல, எப்படி இவர் இவ்வளோ ஈஸியாக
வட்டியை போட்டு கட்டிக்கிட்டே இருங்க, கட்டிக்கிட்டே இருந்தால் உங்களை அறியாமல் நீங்கள் நெருக்கத்தை விட்டு வெளியே வருவீர்கள் என்று இந்த டாக்டர் சொல்கிறார். அப்போ அந்த நோயாளி சொல்கிறேன், எப்படி டாக்டர் இவ்வளவு நெருக்கமான என்னுடைய மனதை ஒரு சில நிமிடங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேயே எங்கள் என்னை வந்து நீங்கள் அந்த இறுக்கத்தை விட்டு வெளியே வருவதற்கு நீங்கள் செஞ்சீங்களே, அது என்ன அது காரணம் என்று. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு லேண்ட்லைன் தான் இருக்கும் வீட்டில், அந்த லேண்ட்லைனில் ஒரு ஃபோன் வந்தால் போகிறோம், எல்லோரும் ஓடிப்பாவாங்க, ஓடிப்பா இந்த ஃபோன் எடுப்பாங்க, நான் பேசுகிறேன் நீ பேசுகிறேன் நான் பேசுகிறேன் நீ பேசுகிறேன், அது மட்டும் இல்லை ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டுட்டு அதை மற்றவங்களும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை, லேண்ட்லைன் யார் வீட்லேயும் கிடையாது, எல்லாருக்கிட்டே இருக்கிறது என்னது, செல்ஃபோன் வாட்ஸ்அப் தான். ஸோ செல்ஃபோனில் ஃபோன் வந்தால் என்ன உடனே நம்ம எல்லோரும் செதறி போயிருக்கோம், அவங்கவுங்க ஒரு மூலையில் போயிட்டு அந்தந்த ஃபோனில் என்ன இருக்கோ அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், தவிர அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிற அது ஒரு எண்ணமே வருவதில்லை. அதாவது சொல்வதற்கு ஆட்கள் இல்லை, கேட்பதற்கு மனம் இல்லை. அப்போ லிசனிங், அதாவது கேட்பது என்பது ஒரு ஒரு விதமான ஒரு மருந்து சொல்லலாம். இப்போ நான் அந்த கதையை சொல்லிட்டே இருந்தேன், அதை கேட்க கேட்க உன்னை அறியாமல் உன்னோட இருக்க அந்த இருக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டப்பா. அப்போ கேட்பது ஒரு சிறந்த மருந்து, இதை நாம் மறந்து விடுகிறோம். இன்றைய காலத்தில் என்ன பண்ணுறோம், கேட்பது என்பது கிடையாது, நோ லிசனிங், எதை சொன்னாலும் உடனே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் போய்டும் கூகுளில் போய்டும். இந்த தவறை நாம் செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த இறுக்கத்தை விட்டு நாம் வெளியே வர முடியும். அதே சமயம் இறக்கத்தை நோக்கி நம் மனம் நாடும், இரக்கம் பெற்றால் நம்மில் அன்பு வளரும், அன்பு வளர்ந்தால் நம்மிடம் பக்தி பரவும், பக்தி இருந்தால் நாம் இறை உணர்வை உணர முடியும், இறை உணர்வை உணர்ந்தால் நம்மிடம் நிதானம் வரும், நிதானம் வந்தால் நாம் பல சொல்வதை கேட்பதற்கு மனம் நாடும். அதுதான் இப்போ இதில் இருக்க ஒரு ரகசியம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ நீ இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு பார்த்தியா, 1 ஹவர் எடுத்துக்கிட்டே நீ, இப்போ அடுத்த பேசியில் எவ்வளோ கஷ்டப்படுவான் இல்லையா, அதை மறந்துவிடணும். ஆக கேட்பது என்பது ஒரு விதமான ஒரு பயிற்சி, ஏன் அது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் சொல்லலாம்.